ஹாய் வியூவர்ஸ், ஸ்ரீமதி தர்ஷினி, நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான மூங்கில் அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். மூங்கில் அரிசி காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு வகையான அரிசி தான் மூங்கில் அரிசி. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இந்த மூங்கில் அரிசி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வருஷம் வருஷம் காய் காய்ச்சி பூ பூத்து அதில் கிடைக்கக்கூடிய அரிசி வகை கிடையாது. ஒரு மரம் 40 வருஷம் 50 வருஷம் இருந்தாலும் 40 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மரத்தில் பூக்கக்கூடிய பூவில் அது விதையாக வரக்கூடியது தான் இந்த மூங்கில் அரிசி. இது வந்து பழங்குடி மக்கள்கள், காட்டுவாசி மக்கள்கள் வந்து இந்த அரிசி வகைகளை சேகரிச்சுட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனுடைய விலை அதிகமாக இருந்தாலும் இதில் எக்கச்சக்க நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு. முக்கியமாக இந்த கழுத்து வலி, மூட்டு வலி, கை கால் வலின்னு சொல்கிறவங்க இந்த அரிசி வகைகளை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்ரிட்டிஸ், ருமேட்டட் அத்ரிட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரிசி வகைகளை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை வந்து மூங்கில் அரிசிக்கு இருக்குது. அதனால் இருதய பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மூங்கில் அரிசியை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாதம், பித்தம், கபம் சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்து கொள்றதுக்கும் இந்த மூங்கில் அரிசி வந்து உதவியாக இருக்குது. நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், கால்சியம், ரிபோஃப்ளேவின், ஃபைபர் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸும் இதில் இருக்கிறதுனால எல்லா வயதினரும் வந்து இந்த அரிசி வகையை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளும் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மூங்கில் அரிசியை வந்து நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் தோசை மாதிரியோ இட்லி மாதிரியோ இல்லை நம்ம சாதம் மாதிரி வடித்து எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அதிகப்படியான சத்துக்கள் வந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வயதானவர்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிறதுனால அவர்களுடைய இளமை பருவத்துக்கு வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மூங்கில் அரிசியை வந்து நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான இந்த மூங்கில் அரிசி எக்கச்சக்கமான நன்மைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கறதாகவும் இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.